மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது சட்ட காந்தம் இந்த சட்ட காந்தம் இந்த சட்ட காந்தத்தால குறிப்பிட்ட ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய காந்தப்புலத்தை தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வீடியோல காந்தம் காந்தப்புலம் காந்த விசை கோடு பண்புகள் காந்த பாயம் காந்த பாயத்தை ஃபுல் நேச்சர் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த படியாக இதுக்கு என்னென்ன தேவை அப்படினு பார்க்கும்போது சட்ட காந்தம் ஒன்றனால ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய காந்தப்புலத்தை பார்க்கறோம் இதுதான் நம்ம எடுத்துக்கிற சட்ட காந்தம் சவுத் போலுக்கு நார்த் போலுக்கு மைய புள்ளி ஓருக்கு இந்த காந்தத்துக்கு கிடைக்கிற தொலைவு L 2L னு உங்களுக்கு தெரியும் மிட் பாயிண்ட் ஒரு L இங்க ஒரு L 2L தெரியும் இந்த புள்ளியில இருந்து C க்கு உள்ள தொலைவு R னு தெரியும் நார்த் புள்ளியில இருந்து C க்கு உள்ள தொலைவு R - L சவுத்ல இருந்து C க்கு உள்ள தொலைவு R + L இந்த டயகிராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு முனையும் ஏற்படுத்தக்கூடிய காந்த விசை எவ்வளவுன்னு சொல்லி நாம கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இந்த நார்த் போல் இந்த வடமுனையால புள்ளி C ல இருக்கக்கூடிய வடமுனை ஏற்படுத்தும் விலக்கு விசை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Fn வெப்பன் இக்குவல் டு μ0 / 4π qm r - l ஸ்கொயர் இந்த r - l தான் ஏன் சார் r ஸ்கொயர் பதிலா r - l ன்னு போறோம் அப்படினா நம்ம பாக்குறது இந்த c புள்ளி n புள்ளி தான் நமக்கு c க்கும் o க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் r னு தெரியும் அப்ப என்ன பண்ணலாம் c க்கும் n க்கும் இதுல இது r அப்படினா இந்த - l இந்த எல்ல கழிச்சா டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்ப r - l ஸ்கொயர் போடுறோம் அதே மாதிரி சட்டகாந்த இந்த தென்முனையாலும் இந்த வடமுனைக்கு c ல உள்ள வடமுனைக்குள்ள கவர்ச்சி விசை நார்த் சவுத் அட்ராக்ட் பண்ணும் அதே மாதிரி எஃப்எஸ் வெப்பர் மைனஸ் மீ நாட் பிஃபோர் பை கியூஎம் ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இங்கே ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் போடுறோம் மிட் பாயிண்ட் வரைக்கும் ஆர் டிஸ்டன்ஸ் தெரியும் நமக்கு மிச்சம் என்ன இருக்கு ஓல் இருந்து எஸ் ஒரு எல் இருக்கு அப்ப என்ன பண்ணிக்கலாம் ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் போட்டுறோம் இப்ப நமக்கு என்ன தெரியும் டோட்டல் ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் என் பிளஸ் எஃப் எஸ் வெக்டர் எஃப் க்கும் தட்ஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் ஈக்குவல் டு வி வெக்டர் ஏன் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த காந்த திசை இந்த புள்ளி ஏற்படுத்தக்கூடிய விசையும் இந்த இருக்கிற காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று சமமாகும் அப்படின்னு நம்ம புத்தகத்தை பார்த்துருங்க ஓகே வாங்க இதை கண்டினியூ பண்ணலாம் இப்ப எஃப் என் ஆயிடுச்சு பி எம் ஆயிடுச்சு இப்போ காந்தப்புலத்தை கால்குலேட் பண்ண போறோம் அப்படி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு எஃப் என் வெக்டர் எஃப் எஸ் வெக்டர் ரெண்டையும் கூட்டுறோம் கூட்டும் போது எஃப் எக்ஸ் வெக்டர் இருக்க மைனஸ் உள்ள வந்துருது அதுக்கப்புறம் நமக்கு காமன் பாயிண்ட் ஆனால் மியூ நாட் டூ எம் பை ஃபோர் பை அப்படி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்க ஒன் பை ஆர் மைனஸ் எடுத்த ஒன் ஸ்கொயர் ஒன் பை ஆர் பிளஸ் எடுத்த ஒன் ஸ்கொயர் போட்டாச்சு இந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆகுது இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ஆர் பிளஸ் எடுத்த ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் எடுத்த ஒன் ஸ்கொயர் கீழே இருக்கிற அப்படியே இருக்கும் ஆர் கே மைனஸ் எடுத்து ஒன் ஸ்கொயர் கிடைச்சிருச்சு அடுத்து என்ன இருக்கும் உங்களுக்கு மியூ நாட் கியூ எம் பை ஃபோர் பை வந்துச்சு இப்ப நமக்கு என்ன ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி அடிச்சு போட்டா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி உங்களுக்கு கிடைச்சிருது இதை கேன்சல் பண்ண அப்புறம் பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் மிச்சம் இருக்கிறது டூ ஆர் டூ ஆர் ஃபோர் ஆர் இந்த கண்டிஷன்ல கொஞ்சீங்கன்னா r is very very greater than l அப்ப என்ன பண்ணிக்கலாம் இந்த l அடிச்சிரலாம் r square whole square r power 4 இங்க வந்துருது இங்க மேல ஒரு r இருக்கு கீழ ஒரு r power 4 இருக்கு ரெண்டையும் கேன்சல் பண்ணா r cube கிடைச்சு போறோம் நமக்கு அப்ப இது வரைக்கும் ஓகே μ0 qm 4 pi 4 l r cube இந்த 4 l நான் எப்படி பிரிச்சிருக்கேன் 2 into 2 l எதுக்காக அப்படினா காந்த இருமுனை திருப்பத்துக்கு pm qm into 2 l அதுக்காக அப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2L QM என்ன வரும் PM ஆ மாறும் காந்த நிலை திருப்பத்திறன் மிச்சம் எல்லாம் இருக்கு μ0 பை 4 பை மீதி எல்லாம் இருக்கு இந்த 2 PM போட்டீங்க 2 அப்படியே வச்சுக்கீங்க இது வரை PM காந்த நிலை திருப்பத்திறன் போட்டுருக்கீங்க r cube அப்படியே வருது ஃபைனல் பாயிண்ட் என்ன இருக்கு μ0 பை 4 பை 2 PM வெக்டர் r cube இதுதான் சட்ட காந்தம் ஒன்று வச்சோம் அப்படின்னா சட்ட காந்தத்துல ஒரு புள்ளி C இல் கிடைக்கிறதுக்கு காந்த புலம் அப்படின்னு சொல்லணும் தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதோட அடுத்த வீடியோல நடுவரை போட்டு உள்ள ஒரு புள்ளி ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம்